பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 4 இறைவார்த்தை 8. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர். ஆமைகள் அன்பின் பரலோக தகப்பனி, நாங்கள் தனிமையால் இருந்தாலும் எங்களை பாதுகாப்புடன் வாழ செய்கிற அன்பு இறைவா, எங்களுக்கு துணை புரிய விரைந்து வாரும். வாழுதரும் ஊற்றானவரே எங்களுக்கு துணை புரியும். தனித்திருப்போரின் ஆதரவே எங்களுக்கு துணை புரியும். வாழ்வதரும் ஊற்றானவரே எங்களுக்கு துணை புரியும். எனக்காக வழக்காடுபவரே எங்களுக்காக துணை புரியும். எனக்கு புத்துயிர் அளிப்பவரே எங்களுக்காக துணை புரியும். என் அடைக்கல பாறையானவரே எங்களுக்கு துணை புரியும். வியத்தக செயல்களை செய்பவரே எங்களுக்கு துணை புரியும். நல்லதே அருளும் ஆண்டவரே எங்களுக்கு துணை புரியும். ஆம், நல்லதே அருளுகின்ற ஆண்டவர் நீர் ஒருவரே தகப்பனி. உம்மையே ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இந்த இறை வார்த்தை கொடுத்ததற்காய் நன்றி. நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறீன்றி இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைய கால கட்டங்களில் அப்பா நாங்கள் படுத்துறங்குவதற்கே எங்கள் பயமான சூழ்நிலையில் இருக்கிறது தகப்படியே. அப்பா இந்த வயநாடு பிரச்சனை நமக்கு தெரியும் ஆண்டவரே. இயற்கை சீற்றத்தினால எத்தனை அழிவுகள், எத்தனை இழப்புகள் ஆண்டவரே அப்பா உமக்கு தெரியுமே தகப்படே. அப்பா சிறு பிள்ளைகள் முதியோர் முதியவரை அனைவரும் மண்ணோடு மண்ணாய் மக்கி போனார்களே ஆண்டவரே. இந்த சூழ்நிலை வேண்டாமப்பா, இனி ஒரு காலத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை வேண்டாமப்பா. எங்கு பார்த்தாலும் சடலங்களா இருக்கு தகப்படே. அப்பா ஒரே ஓலமா இருக்கிறாச்சாவே, நாங்கள் யார் இடத்துல போவோம்? எங்களுக்கு வாழ்வுதரை நீ மட்டும்தானே தகப்படே இருக்கிறீங்க. உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் மித்தமாய் நாங்கள் செய்த பாவங்களை நீ மன்னித்திருக்கலாமே தகப்படே. அப்பா அங்கு நடக்கிற பாடுகளை அந்த பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறாங்க. என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களே, என் அப்பா இல்லையே, என் பிள்ளைகளெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்காங்களே சொல்லி கதறுகிறார்களே. அவர்கள் கண்ணீரை துடைக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தவிக்கிறாங்கப்பா. பா உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா, அந்த பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களுக்காக ஆண்டவரே எத்தனையோ அரசு அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா அவ்வளவு பாடுபடுகிறார். மழை வெயில் வெள்ளம் என்று பாராது, உணவு தண்ணீர் இல்லாமல் அப்பா போராடி கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு உடல் சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. இந்த குடும்பங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஆறுதல் கொடுங்கப்பா, மன அமைதியை கொடுங்கப்பா, நித்திரையை கொடுங்க தகப்படியே. மன அமைதியுடன் இந்த பிள்ளைகளை வாழ வளர செய்யுங்கப்பா. உம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஆம் தகப்படியே, உம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அவர்கள் கண்ணீர் வடித்து மடிகிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் செய்த குற்றங்களை நீ மன்னிக்கிறாவே தகப்படே. ஆம் தகப்படே, இந்த நாளில் கூட ஒவ்வொருவரையும் கரைச்சிகளை ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் பண உதவியையும் ஆண்டவரே அவர்கள் இழப்புக்கு ஈடுகட்ட யாராலுமே முடியாது தகப்படே. நீர் ஆறுதலின் நாயகனாயிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் தர வேண்டுமா இவைக்கு என்று மன்றாடுகிறோம்ப்பா. இந்த விடலாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடிகம் மன்றாடுகிறோம். ஆமென்.